Hello viewers, I am Aitli. In a 12th maths applications of differential calculus exercise 7.8 oda 5th sum in the video la paakalam. Question paarenga. A rectangular page is to contain 24 cm square of print. அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் பேஜ் இருக்கு, அது வந்து ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்றது என்னது, எதுக்கு வரும், ஏரியாவுக்கு தான் வரும். ஸோ ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எக்ஸு ஒய்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஏரியா வந்து 24 cm ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. த மார்ஜின் அட் த பாட்டம் அண்ட் த டாப் அண்ட் த பாட்டம் ஆஃப் த பேஜ் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு மார்ஜின் இருக்குது, எல்லா சைடுமே மார்ஜின் போடுறாங்க போல இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம்க்கு 1.5, அட் தி அதர் சைட்ஸ் த பேஜஸ் 1 cm. ஸோ ஈக்குவலாக கிடையாது. இந்த சைடில் வந்து 1 cm எடுத்திருக்காங்க, மேலேயும் கீழேயும் 1.5 cm மார்ஜின் போட்டிருக்காங்க இந்த பேஜுக்கு. ஸோ மார்ஜின் போட்டு உள்ளே தான் நம்ம 24 cm ஸ்கொயரில் பிரிண்டிங் நடக்குது இல்லையா, மார்ஜினில் நம்ம எழுத மாட்டோம். ஸோ இதுக்குள்ளே தான் எழுதுது. அதனால தான் நான் இது எக்ஸ் இன்டு ஒய், இது உள்ளே வந்து 24 cm ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன் உங்கள் டயக்ராம் படி. வாட் ஷுட் பி த டைமென்ஷன் ஆஃப் த பேஜ்? ஸோ இந்த பேஜோட டைமென்ஷன் என்ன? ஸோ தட் த ஏரியா ஆஃப் த பேஜ் யூஸ்ட் இஸ் மினிமம். ஸோ இந்த மினிமம் மேக்ஸிமம்னு எது கேட்டாலுமே நம்ம கண்டுபிடிக்க போகிறது டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி, செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு இது மினிமமாக மேக்ஸிமமான்றது ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா அவங்க மினிமம் கொடுத்துருந்தாலுமே இது மினிமமாக மேக்ஸிமமான்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம பேஜோட அவுட்டர் சைடு பண்ணலாம். ஏன்னா வந்து பேஜுன்றது ஃபுல்லு மார்ஜினோட சேர்த்து தான் பேஜுன்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ் இன் டு ஒய் ஈக்குவல் டு 24, இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரே வேரியபிளில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ 24/x ஆகிடும். இப்போது நான் அவுட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் சைடு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எக்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1 cm, இங்கே ஒரு 1 cm. ஸோ இது எக்ஸ் ப்ளஸ் 2 cm இங்கே இருக்கும். ஏன்னா இந்த லென்த்துன்றது இங்கே தான், இது 1 cm, இங்கேயும் ஒரு 1 cm இருக்கிறதுனால மொத்தமாக இது எக்ஸ் ப்ளஸ் 1 + 1 = 2 ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய், இந்த இடத்துல ஒரு 1.5 இருக்கும், இங்கே ஒரு 1.5 இருக்கும். ஸோ இந்தோட இது வந்து 1.5 இல்லையா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா y ப்ளஸ் 1.5 + 1.5 = 3. ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2, இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா y ப்ளஸ் 3. அது ஏன்னா இந்த இடத்துல இருக்க மார்ஜின் லென்த்தை நம்ம ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ ஏரியா ஆஃப் த பேஜ், ஏன்னா பேஜுன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக மார்ஜினோட சேர்த்தா தான் இந்த பேஜ். அப்போ ஏரியா ஆஃப் த பேஜ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ ஒய் ப்ளஸ் 3. இங்கே ஒய்க்கு பதிலாக நம்ம இதை மாற்றி எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 24/x + 3. இதுதான் நம்ம இந்த ஏரியா ஆஃப் த பேஜ் தான் நம்ம என்னென்னு காட்ட போகிறோம், மினிமம்னு காட்ட போகிறோம். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணியும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், இல்லை நீங்கள் அப்படியே வச்சு ஏரியாவை ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். பாருங்கள் இதோடய இதை மல்டிப்ளை, ஏன்னா இது வந்து பைனாமியல் மல்டிப்ளை. எக்ஸ் இதோடையும் மல்டிப்ளை பண்ணணும், இதோடையும் மல்டிப்ளை பண்ணணும், 2 இதோடையும் பண்ணணும், இதோடையும் பண்ணணும். அப்படி பண்ணால் இது ரெண்டாக மல்டிப்ளை பண்ணால் 24 ஆகிடும். ஏன்னா எக்ஸ் எக்ஸ் மல்டிப்ளைல டிவைடில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் இப்போ இதோட பண்ணும்போது 24 வந்து 48/x ஆகிடும். எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 2 அது மாதிரி பண்ணும்போது 2 பண்ணிட்டோம். இப்போ எக்ஸை 3 பண்ணும்போது 3x ஆகிடும். 2 பண்ணும்போது ப்ளஸ் 6 ஆகிடும். நான் இதை ஆட் பண்ணி இதை சால்வ் பண்ணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஏரியாவை டிஃப்ரென்ஷியேட்னு பண்ணுங்கள். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ண போகிறோம். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் நம்மளுக்கு 0 தான் ஆகிடும். ஸோ வந்து பெருசாக வரி பண்ணணுன்றதுலாம் கிடையாது, சால்வ் பண்ணிட்டு பண்ணணும்னு கிடையாது. அப்படியே பண்ணுங்கள், சால்வ் பண்ணிட்டு பண்ணாலும் தப்பு கிடையாது. இப்போ இது 0, இதை விட்டுருங்க. இது 1/x வந்தாலே -1/x². ஸோ மேலே என்ன நம்பர் இருந்தாலும் அப்படியே எழுதிக்கோங்க, /x² ஆகிடும். இங்கே வந்து +3 ஆகிடும். இது கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆகிடும். ஏன்னா எக்ஸுக்கு 1, அதனால் இது வெறும் 3 மட்டும்தான் வரும். 3 × 1 = 3 ஆகிடும். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவும் ஃபைன் பண்ணணும். அதனால் செகண்ட் டெரிவேட்டிவ் நான் ஃபைன் பண்ணிக்கிறேன். மறுபடியும் சைன் மாறும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸு 48/x³ ஆகிடும். கான்ஸ்டன்ட் டேர்ம் 0. இப்போ நம்மளுக்கு என்ன சைன் வந்திருக்கு? இங்கே ப்ளஸ் எக்ஸுன்றது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். ஏன்னா இது ஒரு சைட் ஆஃப் அ பேஜ், சைட் ஆஃப் அ பேஜுக்கு நெகட்டிவ் நம்பர் இருக்காது. அதனால் இது பாசிட்டிவ் நம்பர். இங்கேயும் பாசிட்டிவ் சைன் வந்ததுனால டோட்டலாக இது பாசிட்டிவ், கிரேட்டர் தென் 0 வர்றதுனால இது என்னது, மினிமம். பாசிட்டிவ் வந்தால் மினிமம், நெகட்டிவ் வந்தால் மேக்ஸிமம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு மினிமம் வேல்யூ வருது அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும், நம்ம இங்கே அது காட்டிடணும். அதுக்கப்புறம் a' = 0 போட்டிங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்துடும்.
minus 48 by x square is equal to plus 3 equal to 0. 3 on the side. So, minus 48 by x square equal to minus 3. So, minus minus cancel. Now, 3 yung cancel. 3 ones are 3. 3 6 are 18. X square on the side push. X square equal to 16 item. Yana 1 ilana 1 irukken artham. So 1 into x square will become x square. So x square equal to 16 na x is equal to plus or minus 4. Ana inga plus 4 mattum pota podum. Yena marubadiyum x indrathu or side of a page indrathu namma portha varaikum or positive number adu negative number irukadhu. Ipo y substitute pannikonga. Y is equal to 24 by x nu ezhudanum illaya. So, in this case, we substitute x value substitute y value. So, y is equal to 24 by 4. Now, 6 sides. X, y, is the dimension of the page. But, we will see the page. So, outer page, outer side, page, 4 plus 2, x plus 2, and 6. This is the breadth. Length pathina y plus 2 y vandu 6 so 6 plus sorry y plus 3 so idu dhaan dimension of the page area ketaanga na rendukku multiply panni 54 cm square abindrathu ezhudikalam area of the page equal to 6 into 9 which is 54 cm square. So, if you get sides, breadth, and length, you can get the page full side. We have a diagram on the page x plus 2, y plus 3. So, that is the area. And the area is fine. So, that the area is maximum. In the area, this is the sorry, minimum. In the area, minimum is required. That is the sum. Thank you.